கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கத்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தருகளோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சிறுபரவும் சிகிறந்துடும் சிலர் பார்த்திங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்க வீடு துதியின் வீடு அவங்களுடைய வாகனத்தில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிரைஸ் துதி இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் புரைக்கப்பட்டிருக்கோம் ப்ரைஸிங் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஒர்ஷிப்பிங் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் எப்போவுமே பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சர்ச்சில் போனால் தூள் கிளப்புவாங்க எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டோடைய மகத்துவத்தை சொல்லி ஆண்டுடைய வல்லமையை சொல்லி ஆண்டவர் மேலோட அன்பை வெளிப்படுத்தி நன்றாக பிரைஸ் பண்ணுவாங்க பிரைஸ் வருஷம்லாம் சூப்பராக பண்ணுவாங்க உண்மையில் நல்ல விஷயங்கள் தான் எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் நாம் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியது இருக்கும் தாழ்மையாக போக வேண்டியிருக்கும் மனசில் இருக்கிறபடியே நம்ம வெளிப்படுத்தாதபடிக்கு மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாம் பொறுமையாக பேச வேண்டியிருக்கோம் தாழ்மையாக பேச வேண்டியிருக்கோம் கொஞ்சம் அநீதிகளை சகிக்க வேண்டியிருக்கும் சில விஷயங்களை தாங்கிக்க வேண்டியிருக்கும் சில வருத்தங்களை சில காயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இவங்க கோட்டை விட்டுருவாங்க வாய் முழுவதும் துதியாகத்தான் இருக்கும் சோத்திரமாகத்தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு விவகாரம் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இப்பொழுது துதித்தார்கள் பார்த்தீங்களா அந்த துதித்த வாயை கொண்டே கடுமையாக பேசிடுவாங்க வேதனை படும்படியாக பேசிடுவாங்க அவங்க ஒரு ஒரு இடி கொடுத்தா இவங்க மூணு இடி சேர்த்து கொடுப்பாங்க அந்த வார்த்தையில அப்போது என்ன பார்க்குறோன்னா துதிக்க பழகி இருக்கிறோம் சகிக்க பழகவில்லை துதிக்க பழகி இருக்கிறோம் பொறுக்க பழகவில்லை ஆனால் தேவனை துதிக்கிற மக்கள் தேவனை ஆராதிக்கிற மக்கள் முதலாவது இருதயத்தில் தேவ ஆளுகையை பெற்று தேவ ஆவியின் ஆளுகையை பெற்று அதன் மூலமாக கோபத்தையும் எரிச்சலையும் கட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் ஆண்டவரை துதிக்கிறதுல நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுல ஆண்டவரை போட்டுகிறது இல்லை ஆராதிக்கிறதில் ஆராதிக்கிறதுல ஆண்டவரை பாடுகிறதில்லாம் நம்ம ரொம்பவும் பரவசமாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதில்ல வாழ்க்கைன்ற ஒன்று இருக்கிறது வாழ்க்கை சூழல்களில் சிலர் நம்மளை காயப்படுத்துவாங்க வருத்தப்படுத்துவாங்க நொந்து போக பண்ணுவாங்க நொறுங்கி போக பண்ணுவாங்க ரொம்ப நமக்குள்ளே வந்து ஒரு எரிச்சலை தூண்டி விடுவாங்க அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் பக்குவமாக நடந்து கொள்கிற சகித்து போகிற பொறுத்து போகிற தாங்கி போகிற ஒரு இருதயம்தான் உண்மையாக தேவனை துதிக்கிற இருதயம் அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி அதுதான் நம்ம வாயினால் ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய பலி எனவே இப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாருங்கள் அதுதான் தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறது எனவே இது போன்ற ஒரு அனுபவத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் துதிக்கிறது நல்லது ஸ்தோத்திரிக்கிறது நல்லது பாடுவது நல்லது ஆராதிக்கிறது நல்லது ஆனால் இவையெல்லாம் செய்கிற நாம் எந்த அளவிற்கு வாழ்விலே பொறுத்து கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் சில அநீதிகளை சகிக்கும் இயன்றவளாக இருக்கிறோம் என்பது ரொம்பவும் முக்கியம் அவள் ஆண்டோடைய நாம தான் நம்ம துன்பப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இது போன்ற சூழலில் நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாக மகிமைப்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்துவோம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற துதி